வணக்கம் நண்பர்களே இந்த வருடம் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஜூன் மாத மத்தியில் பத்தாம் வகுப்பு தேர்வு நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே மாணவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பத்தாம் வகுப்பு தேர்வுக்கான ப்ரிப்ரேஷன் ரிவிஷன் பணியினை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முன்பெல்லாம் பள்ளிகளையே ரிவிஷன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ இந்த கொரோனா தொற்று காரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை வீட்டில் இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் உங்களுடைய பாடம் ப்ரிப்ரேஷனுக்கு பயன்படுத்தி கொள்ளவும் இப்போ என்ன ஒரு மூ எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு வாரம் தான் இருக்கும் நீங்கள் இரண்டு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுங்கிற விதத்தில் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சாதான் தான் உங்களுக்கு ஐந்து சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இரண்டு நாள் ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுங்கள் மூணாவது நாள் வந்து அதை ரீகால் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த ரெண்டு நாள் ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுங்கள் மூன்றாவது நாள் ரீகால் பண்ணுங்கள் அடுத்து சண்டே வந்து முழுக்க உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க ஏன்னா நம்ம உடலுக்கும் மனதுக்கும் சற்று ஓய்வு தேவைப்படும் அதனால் சண்டே வந்து நீங்கள் படிக்காமல் அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபடுங்க இது மாதிரி மூன்று வாரமும் பிளான் பண்ணி நீங்கள் படித்தாதான் வருகின்ற பத்தாம் வகுப்பு தேர்வை மிகவும் எளிதான முறையில் அழகாக நீங்கள் எழுத முடியும் ஏன்னா ஏற்கனவே பன்னெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு எழுதிய மாணவர்களுக்கு கடைசி தேர்வு மீண்டும் ஒரு முறை எழுத வாய்ப்பு தரப்பட்டுள்ளது அந்த தேர்வு ஆசிரியர்களுக்கு அந்த ஒரு பணி இருக்கிறது மேலும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுத்தாள் திருத்தும் பணி பத்தாம் வகுப்பு தேர்வு தா தேர்வுத்தாள் திருத்தும் பணி இது பள்ளி திறப்பு இது போன்ற பல பணிகள் ஆசிரியர்களுக்கு இருப்பதால் ப பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு தேர்வுக்கும் அடுத்த தேர்வுக்கும் இடையே இருக்கக்கூடிய நாள் அதிக இடைவெளி இருக்க வாய்ப்பில்லை அடுத்தடுத்த நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்து வேண்டுகொண்டிருக்கிறது ஆகவே மாணவர்களே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று வார காலங்களை மிகவும் பயனுள்ள முறையில் படித்து நீங்கள் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெறவும் வெற்றி பெறவும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் அடுத்த பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் சேர போகிறீங்கிறதையும் ஒரு திட்டமிடுதல் இப்போயே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை கேட்டார்போல் பள்ளிகள்லாம் திறந்த பிறகு உங்களுடைய அடுத்த என்ன கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே